பனித்துளிகள் என்ற இந்த காலை தியானத்தை வழங்குவது உங்கள் மேசியா டிவி. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த காலை தியானம் நிகழ்ச்சிக்கு கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துதல் சொல்லி வரவேற்பது உங்கள் மேசியா டிவி. இன்றைய தலைப்பு, கிறிஸ்துவில் ஐக்கியமடைவோம். தியான வசனம் 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 6:19. நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிசமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. தேவனுக்கு முன்பாக நாம் தனிப்பட்ட முறையில் செய்ய வேண்டிய ஊழியமும் நிறைவேற்ற வேண்டிய கடமையும் இருந்த போதிலும், சகோதரர்களின் அபிப்பிராயங்களையும் உணர்ச்சியையும் கருதாது நமது சுய நிதானிப்பின்படி நடக்கலாகாது. இது சபையில் ஒழுங்கினத்தை கொண்டு வரும். தங்கள் சகோதரர்களின் கருத்துக்களை மதிக்க வேண்டியது போதகர்களின் கடமை. ஆனால் ஒருவரோடொருவர் உள்ள தொடர்பு, அவர்கள் போதிக்கும் கொள்கைகள் யாவும் வேதத்தாலும் சாட்சியாகமத்தாலும் பரிசோதிக்கப்பட வேண்டும். கற்பிக்கப்படக்கூடிய இதயம் படைத்தவர்களாயிருந்தால் நமக்குள்ளே பிளவுகள் ஏற்படாது. சிலர் ஒழுங்கற்ற விசுவாசத்தின் பெரிய எல்லை குறிகளிலிருந்து அலைந்து திரிகின்றனர். ஆனால் தமது ஊழியக்காரர்கள் கொள்கையிலும் ஆவியிலும் ஒன்றாயிருக்க அவர்கள் பேரில் தேவன் கிரியை செய்கிறார். இன்றைய நமது ஐக்கியம் சோதனைகளையும் தாங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக பாடங்கள் உண்டு. தாங்கள் பற்றி கொண்ட அபிப்பிராயத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்க வேண்டியதிராதென்றும் எண்ணுவோர் ஏமாந்து போவார்கள். நம்முடைய சுய அபிப்பிராயங்களையும் எண்ணங்களையும் விடாம்பிடியாய் உறுதியாய் பற்றி கொள்ளும் போது கிறிஸ்து வேண்டிக் கொண்ட ஐக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. திருமறையில் இருந்து புது வெளிச்சத்தை ஒரு சகோதரன் பெற்றுக்கொள்ளும் போது வெளிப்படையாக தனது நிலையை விளக்க வேண்டும். அந்த சகோதரன் வெளியிட்ட கருத்துக்கள் தீப ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வேதத்திற்கு ஒத்திருக்கின்றனவா என்பதை ஒவ்வொரு போதகரும் நேர்மையான ஆவியுடன் ஆராய வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாயிருக்க வேண்டும். உலகத்துக்கு கிடைக்காத வெளிச்சத்தை பெற்றிருக்கிற நாம் உலகத்துக்கு பகிர்ந்து கொடுப்போம், ஆசீர்வாதமாயிருப்போம். தேவன் இந்த தியான பகுதியை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நாம் முடிவு ஜெபத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய நல்ல ஆண்டவரே, நீதியான வெளிச்சத்தினால் எங்கள் திருச்சபையை நிறைத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவின் ஒளியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டும் நாளை காலை தியான பகுதியில் சந்திப்போம். நன்றி.